எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் பிருத்விராஜ். வெல்கம் டு வெரண்டா ரேஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அற்புதமான அனௌன்ஸ்மெண்ட் தான். ஆமா, நாம பேங்கிங் பிரீமியர் லீக் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடத்தினோம். அதுல 3 மாசத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ரேஸ் பிரான்ச்சுக்கும் இடையில வந்து காம்படிஷன் மாதிரி நடத்தினோம். 2-2 பிரான்ச்சுக்கு இடையில வந்து காம்படிஷன் வச்சு அதுல எந்த பிராண்ட் ஜெயிச்சாங்க அதுதான் இந்த வீடியோல வந்து நாம அறிவிக்க போறோம். ஓகே, 3 மாசம் என்னென்ன மாசம்னா பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரலுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் காம்படிஷன் நடந்துச்சு. முதல்ல யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் ஆன்லைன் பேட்ச் கடையில் காம்படிஷன் நடந்திருக்கு. இதில் ஜெயித்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேட்ச் தான். ஆன்லைன் பேட்ச் தான் வந்து இந்த காம்படிஷனில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ரெண்டாவது யாருக்கும் யாருக்கும் இடையில நடக்குதுன்னா சிதம்பரம் சீதாஸ் அவங்களுக்கும் இடையில, யாருக்கும் திருவண்ணாமலைக்கும் இடையில வந்து காம்படிஷன் நடந்திருக்கு. இதில் ஜெயித்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து திருவண்ணாமலை பிரான்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் மூணாவதாக யாருன்னு பார்த்தீங்கன்னா காரைக்குடி மற்றும் திருவாரூர் இடையில வந்து காம்படிஷன் நடந்திருக்கு. இதில் வெற்றியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர். ஓகே, அதுக்கப்புறம் கும்பகோணம் மற்றும் காஞ்சிபுரத்துக்கு இடையில காம்படிஷன் நடந்திருக்கு. இதில் ஜெயித்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காஞ்சிபுரம் கேபிஎம் டேர் டெவில்ஸா அவங்க தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் நாலாவதாக யாருக்கு யாருக்கு இடையில நடந்திருக்கு, மதுரை மற்றும் கோயம்புத்தூருக்கு இடையில காம்படிஷன் நடந்திருக்கு. இதில் வெற்றி பெற்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நாமக்கல் மற்றும் திண்டுக்கல் இடையில காம்படிஷன் நடந்திருக்கு. இதுல வெற்றியாளர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கல் பிரான்ச் தான். அண்ட் பாண்டிச்சேரி மற்றும் நாகர்கோயில் இடையில காம்படிஷன் நடந்திருக்கு. இதுல ஜெயிச்சவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து நாகர்கோயில் பிரான்ச் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய இனிட்டேட்டிவான விஷயம் மாணவர்களுக்கு என்னென்னா பண்ண பாஸ் ஆகுமோ அதை நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால எப்பவுமே வந்து ரேஸோட டிராவல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வர எல்லா எக்ஸாமையும் உங்களால கிளியர் பண்ண முடியும். மற்றவங்களையும் பார்த்துடலாம் ஸ்பீடாக. திருப்பூர் மற்றும் மயிலாடுதுறை இவங்களுக்கு இடையில காம்படிஷன் நடந்திருக்கு. இதில் ஜெயித்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் பிரான்ச் தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் திருச்சி மற்றும் சேலம் இவங்களுக்கு இடையில காம்படிஷன் நடந்திருக்கு. இதில் ஜெயித்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் பிரான்ச். ஓகே, அண்ட் வேலூர் மற்றும் தஞ்சாவூருக்கு இடையில காம்படிஷன் நடந்திருக்கு. இதில் வெற்றியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேலூர் பிரான்ச். அதுக்கப்புறம் விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு டீம் கடையில் காம்படிஷன் நடந்திருக்கு. இதில் ஜெயித்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டீம். ஓகே, அதுக்கப்புறம் ஹோசூர் மற்றும் கிருஷ்ணகிரி கடையில் காம்படிஷன் நடந்திருக்கு. இதில் வெற்றியாளர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹோசூர் டீம் தான். மற்றும் திருநெல்வேலி மற்றும் ஈரோடு கடையில் காம்படிஷன் நடந்திருக்கு. இதில் வெற்றியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு பிரான்ச். ஓகே, அப்புறம் தேனி மற்றும் தஞ்சாவூர் கடையில் காம்படிஷன் நடந்திருக்கு. இதில் ஜெயித்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தேனி பிரான்ச். அவ்வளோதான். ஸோ இதில் உங்கள் டீம் ஜெயிச்சிருந்ததுன்னா வந்து உங்களுடைய கருத்துக்களை வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் லாஸாக இருந்தாலுமே திருப்பி ஒரு லீக் வந்து நடத்துவோம். அதில் வந்து எப்படி ஜெயிக்கலாம், என்னென்னா படிக்கலாம், நிறைய எம்சிக்யூன்னா என்ன பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணாவே அடுத்த வர லீக்ல வந்து உங்களால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்மளோட ரேஸோட. ஏன்னா அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்லாம் நிறையா வருதுல, ஆர்ஆர்பி வரும், ஐபிபிஎஸ் வரும், எஸ்பிஐ வரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அதனால் இப்போலேருந்தே கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கிங்க. அதுக்காக தான் நாங்களும் எங்கள் மூலமாக உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் கொடுத்துக்கிருக்கோம். ஓகே, அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.